பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, மகா பெரியவா மகிமை, உபன்யாசம், பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. வயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹாரதாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ.
தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. ப்ரஹ்ம ஜ்ஞானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திர பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதிஸ்மிருதி புராணஜ்ஞாய நமஹ. தேவயக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்ஷனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம், நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாதபூஜை நிறைவடைஞ்சது. பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடன் மேனி கொண்டான் ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகாபெரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் 7 பாகங்களாக தொகுத்து அளித்ததின் 3 பாகத்தின் அடுத்த பகுதி ஆயுர்வேதம், வாஸ்து சாஸ்திரம், சங்கீதம், சாமவேதம் என்கிற மாதிரியே சிற்பம், கட்டிட நிர்மாணம், ஸ்கல்ப்சர், ஆர்கிடெக்சர் என்கிறவை இவற்றை அங்கமாக கொண்ட வாஸ்து சாஸ்திரம் ஆகியவையெல்லாம் சேர்ந்து ஒரு உபவேதம் என்றும், இது அதர்வ வேதத்துக்கு சம்பந்தமுடையதென்றும் சுக்லா என்கிறவர் பஞ்சாபை சேர்ந்தவர் ஸ்ரீமடம் நடத்திய இளையாத்தாங்குடி சதஸில் சொன்னார். பிருகு மாதிரியான வேத ரிஷிகளே வாஸ்து சாஸ்திரம் பண்ணியிருப்பதை அவர் காரணம் காட்டி, மற்ற எந்த உபவேதத்துக்கும் இப்படி வேத ரிஷிகளின் நூல் இல்லை என்று சொன்னார். உபவேதங்களில் அர்த்த சாஸ்திரத்துக்கு பதிலாக ஸ்தாபத்ய சஸ்திர வேதம் என்ற சாஸ்திரத்தை சொல்வாரும் உண்டு. இது அதர்வ வேதத்திலிருந்து கிளைத்ததாக சொல்வர். ஸ்தபதி எனும் கட்டிட சிற்ப நிர்மாணகரின் கருவிகளை குறித்தே ஸ்தாபத்ய சஸ்திரமாதலால் இதுவே ஸ்ரீ பி என் சுக்லாவின் கூற்றுக்கு அடிப்படை என தோன்றுகிறது. கட்டிட சிற்பம் மட்டுமின்றி அனைத்து கருவிகளையும் பற்றிய மெக்கானிக்ஸ் என்பதே பொதுவில் ஸ்தாபத்ய சஸ்திர சாஸ்திரமாக கொள்ளப்படுகிறது. வாஸ்து சாஸ்திரம் என்பதுதான் எப்படி நகர நிர்மாணமும் அதிலுள்ள ஆலயம், அரண்மனை, தனி மனுஷனின் வீடு ஆகியவற்றின் நிர்மாணமும் அமைய வேண்டும் என்று சொல்வது. வீடு கட்டும் போது மனை முகூர்த்தம் என்று பண்ணும் போது வாஸ்து புருஷனுக்குத்தான் பூஜை பண்ணப்படுகிறது. ஒரு ஊர் அல்லது ஆலயம், அரண்மனை, வீடு, மண்டபங்கள், சத்திரம், வித்யாசாலை எதுவானாலும் அதை வாஸ்து புருஷன் என்று ஒரு நராகாரமாக வர்ணித்து அதில் தலைப்பாகம், உடம்பு, கால், கை என்றெல்லாம் அந்தந்த கட்டுமானத்தில் உள்ள சந்நிதிகள், மண்டபங்கள், ரூம்கள் முதலியவற்றை வர்ணித்திருக்கும். வாஸ்து சாஸ்திர பிரகாரம் ஒரு ஊரில் கோயில்கள், குடியிருப்புகள், பொதுஸ்தலங்கள் முதலியவை அமையாவிட்டாலும் இப்படியே ஒவ்வொரு வீட்டிலும் அதன்படி அறைகள், கூடம், தாழ்வாரம் முதலியவை அமையாவிட்டாலும் துர்பிக்ஷம், வியாதி, சித்தவிகாரம் முதலியன ஏற்படும் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. இப்போது நாம் வாஸ்து சாஸ்திரப்படி எதுவும் செய்யாமல் இங்கிலீஷ் ஃபேஷனில் டவுன் பிளானிங், காலனி, வீட்டு நிர்மாணம் எல்லாம் செய்கிறோம். சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிற அனர்த்தங்களையும் அனுபவித்து வருகிறோம். சிற்பக்கலை, கட்டிடக்கலை எல்லாமே வாஸ்து சாஸ்திரத்தில் வந்து விடுகிறது. ஆனாலும் பொதுவான அபிப்பிராயத்தில் அர்த்த சாஸ்திரம்தான் 4வதான உபவேதமாக நினைக்கப்படுகிறது. உடம்பை பேணுவது எதற்காக? ஆயுர்வேதம் என்பது ஆயுஷ் விருத்திக்கு வழி சொல்லும் சாஸ்திரம். ஆயுஷ் குறைவது அநேகமாக வியாதியால் தானே. ஆகையினால் வியாதி வராமல் தடுக்கவும் வந்தால் குணப்படுத்தவும் வழி சொல்லும் வைத்திய சாஸ்திரமே ஆயுர்வேதம் எனப்படுகிறது. ஆயுர்வேதம் தீர்காயுசோடும், அப்படி இருக்கிற வரையில் சரீர சௌக்கியத்தோடும் இருக்கும் வழிகளை சொல்லும் வைத்திய சாஸ்திரமாகும். அதாவது நம் ஆயுசை தீர்க்கமாக்கிக் கொள்வதற்கும் சரீரத்துக்கு வரும் வியாதி கஷ்டங்களை குறைத்துக் கொள்வதற்கும் மார்க்கத்தை சொல்ல இது ஏற்பட்டிருக்கிறது. எதற்காக இப்படி செய்ய வேண்டும்? உடம்பை பேணி வளர்ப்பானேன், எவ்வளவு பேணி வைத்துக் கொள்ள பார்த்தாலும்
அது நிரந்தரமாய் இருக்க போவதில்லையே. ஒரு நாள் அழியத்தானே போகிறது. அழிவது அழிய வேண்டியது. என்ன பண்ணினாலும் அழிவை நிறுத்த முடியாதது. என்றைக்கு போனால் என்ன? ஞானிகளாக இருப்பவர்கள் இந்த உடம்பு என்றைக்கு போனால் என்ன என்றுதானே சொல்கிறார்கள். இது இருக்கிற மட்டும் இந்திரிய இழுப்புத்தான், கர்மாவில் நுழைப்புத்தான் என்பதால் இது போகாதா என்றே காத்து கொண்டிருந்தவர்களாகத்தானே மகான்கள் இருந்திருக்கிறார்கள். அது இருக்கட்டும். மகான்களின் கதையும் நிறுத்தி வைக்க முடியாமல் சாவு ஒன்று இருக்கும் போது சரீர ரட்சணை எதற்கு என்று நாம் இன்டலெக்சுவலாக கேட்பதும் இருக்கட்டும். நடைமுறையில் என்ன செய்கிறோம்? மகான்களின் வைராகிய உணர்ச்சியும் நம் இன்டலெக்டுமா கை கொடுக்கின்றன? நம்முடைய சாமானிய உணர்ச்சியின்படிதானே செய்கிறோம். அப்போது என்ன நினைக்கிறோம்? தேகத்துக்கு கொஞ்சம் அசௌக்கியம் என்றால் கூட அதைத்தானே பெரிதாக நினைத்து ஐயோ அப்பா என்கிறோம். லட்ச ரூபாய் லாட்டரி விழுந்த சந்தோஷத்தை கூட ஒரு வயிற்று வலியோ ஜலதோஷமோ விரட்டி விடுகிறதே. இந்த வியாதியைத்தானே அந்த வரவை விட பெரிசாக நினைக்கிறோம். உடம்பெல்லாம் அழுகி ஜீவனோபாயமே இல்லாமல் தெருவிலே நாற்றமடித்து கிடக்கிற ஒரு குஷ்டரோகி கூட போகாதா இந்த உயிர் என்று புலம்பிக் கொண்டிருந்தாலும் அந்த பக்கம் ஏதாவது ஒரு லாரி பஸ் ஏதாவது ஓரமாக வந்துவிட்டால் நல்லது, அரைபட்டு சாவோம் என்று கிடக்கிறானா? எப்படியோ சரீரத்தை பூமியோடு தேய்த்து கொண்டாவது அந்தண்டைதானே புரள்கிறான். தேகாத்ம புத்தி என்பது அவ்வளவு ஆழமாக நமக்குள் ஊறியிருக்கிறது. 90-95 வயசு ஆகி நடைப்பிடமாக கிடக்கிற போதும் மருந்து சாப்பிட்டு மரணத்தை ஒத்தி போட பார்க்க வேண்டும், ஆயுசை விருத்தி பண்ணி கொள்ள வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. இது தன் சரீரத்தை ரட்சித்துக் கொள்வது. இன்னொன்று இருக்கிறது. நமக்கு ரொம்பவும் பிரியமாக பதி அல்லது பத்னி புத்திரர்கள் இருந்தால் நாம் போனாலும் நமக்கு வேண்டியவர்களான அவர்கள் தீர்காயுசுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நம் கண்முன் அவர்கள் போகப்படாது என்று வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு உடம்புக்கு வந்துவிட்டால் ராக்கண் முழித்து எத்தனை வைத்தியம் முடியுமோ அத்தனையும் பார்த்து அதற்காக என்ன செலவானாலும் செய்கிறோம். பாபர் அல்லாவுக்கு வேண்டிக் கொண்டு தன் உயிரை கொடுத்தே ஹுமாயுனை ஷாவில் இருந்து மீட்டார் என்று படித்திருப்பீர்கள். இப்படியாக தன்னுடையவையும் தனக்கு வேண்டியவர்களுடையவுமான சரீரத்தை ரட்சிப்பதும் ஆயுசை நீடித்து காப்பாற்றிக் கொள்ள முயல்வதும் சகல பிராணிகளுக்கும் ஆழமாக வேரோடி போன இயற்கையாயிருக்கிறது. மனுஷன் மட்டுமல்ல, எந்த பிராணியுமே ஒரு சின்ன புழுவும் எறும்பும் கூட ஜீவனை ரட்சித்து வைத்துக் கொள்ள எந்த பாடும் பட தயாராயிருக்கிறது. இயற்கையை முறித்து கொண்டு போய் இசகு பிசகாக்கிக் கொள்ளாமல் இயற்கையை அனுசரித்தே போய் அதை ஆத்மாவின் வழிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளைத்துக் கொள்ளுவதுதானே நம் ஆன்றோர்கள் நமக்கு தந்துள்ள ஏற்பாடு. கல்யாணம், குழந்தை குட்டி பெறுவது, உத்தியோகம் எல்லாவற்றையும் இயற்கை நடைமுறை என்ற இரண்டுக்காகவும் ஒப்புக்கொண்டு இவற்றையும் சாஸ்திரோக்தமாக பண்ணி பக்குவமாக்குவதுதானே அவர்கள் வகுத்துள்ள வழி. இதற்கேற்கவே வியாதிகளை போக்கிக் கொண்டு தீர்காயுசுடன் வாழ்வதற்கான ஆயுர்வேதத்தை கொடுத்திருக்கிறார்கள். வைத்தியத்திலும் ஆன்மீக லட்சியம் இது மட்டுமில்லை. இதுதான் முக்கியமாக மேல் பார்வைக்கு தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே இதிலும் பாரமார்த்திகமான லட்சியத்தில் சேர்க்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. எவ்வளவோ பாபம் பண்ணித்தான் இந்த ஜென்மாவை அடைந்து அலையாக அலைந்து கொண்டு சாஸ்வத சௌக்கியத்தை தெரிந்து கொள்ளாமல் உழன்று கொண்டிருக்கிறோம். இப்போதாவது புண்ணியங்களை பண்ணி பண்ணி பாபத்தை கரைக்க ஆரம்பிக்க வேண்டாமா? புண்ணிய காரியங்களை அநேக தர்மங்களை பண்ணியாக வேண்டும். அவற்றை இந்த உடம்பு இருக்கும் பொழுதுதான் செய்ய முடியும். சரீரம் இருந்தால்தான் பலவித பரோபகார பணிகளை செய்ய முடியும். இருந்தால் மட்டும் போதாது, பலமுள்ளதாகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் பிறருக்காக நிறைய ஸ்ரம்தான் பண்ணி
பாபத்தை கரைத்துக் கொள்ள முடியும். கர்மாவை கழிப்பதற்காக இடுப்பொடிய யாகம் பண்ணுவது அல்லது நவாவரண பூஜை பண்ணுவது, நடந்தே திருப்பதி மலை ஏறுவது, 108,008 பிராணாயாமம் செய்வது, தியானம் செய்வது என்றால் இதற்கெல்லாம் வியாதியும் வக்கையும் இல்லாத சரீரம் இருந்தால்தானே முடியும். நாம் நோயும் நொடியுமாயிருந்தால் இரத்தியாருக்கு வேறு எத்தனை கவலை, அவர்களை மெனக்கிட வைத்து எவ்வளவு சிரமம் கொடுக்கிறோம். நமக்கு தேக உபாதை இருக்கிற போது ஈஸ்வர தியானம் எப்படி ஒருமுகப்பட்டு பண்ணுவது? ஜுவரம் பல்வலி என்று வந்தால் எப்படி பூஜை பண்ணுவது? சரீரத்தை சக்தி இல்லாவிட்டால் சார்தாம் என்று ஒவ்வொரு திக்கின் கோடியிலும் ஒரு க்ஷேத்திரமாக ஏகப்பட்ட புண்ணியஸ்தலங்களையும் புண்ணிய நதிகளையும் கொண்ட இந்த தேசத்தில் எப்படி க்ஷேத்ராடன தீர்த்தாடனங்கள் செய்வது? உடம்பிலே வலி அசக்தம் என்றால் ஜபம் செய்ய முடியுமா? யோகம் முடியுமா? நிஷ்டை எங்கே? ஞானம் எங்கே? இப்படியாக பரமாத்ம ஸ்மரணைக்காகவே சரீரத்துக்கு வியாதி வராமல் பிரிவென்டிவாகவும், வியாதி வந்தால் ஸ்வஸ்தப்படுத்திக் கொள்வதற்காகவும் மருந்துகளையும் பத்தியங்களையும் ஆகார விகார முறைகளையும் மற்ற சுகாதார விதிகளையும் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு சாஸ்திரம் தேவைப்படத்தான் செய்கிறது. அதுதான் ஆயுர்வேதம். தர்மசாஸ்திர விதிகளின்படி ஒருத்தன் சுத்தமான வாழ்க்கை நடத்திவிட்டாலே பிரிவென்டிவ், எந்த வியாதியும் வராது. ஆனாலும் வைத்தியசாஸ்திரமும் இதில் கொஞ்சம் செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. வியாதியின் கஷ்டம் தீர்கிறது மட்டும் போதாது, வியாதி இல்லாமல் தீர்க்க ஆயுஷுடனும் இருக்க வேண்டும். அதற்கு இந்த வைத்திய முறை வழிகாட்டுகிறது என்பதால் தான் இதற்கு ஆயுர்வேதம் என்று பெயர். எப்படியும் முடியப் போகிற ஆயுசை எதற்கு விருத்தி பண்ணிக்கொள்ள எத்தனம் பண்ண வேண்டும் என்றால் இதற்கும் காரணம் சொன்னேன். உடம்பை வைத்துக் கொண்டுதான் புண்ணியம் பண்ணி பாபத்தை போக்கிக்கணும், தர்ம அனுஷ்டானம் பண்ணி கர்ம சேஷத்தை கழிச்சுக்கணும் என்று சொன்னேன். இப்போது நமக்கு வாய்த்திருக்கிற இந்த உடம்பு நசிக்கிறதற்கு முந்தியே அப்படி இருவினை ஒப்பு மலபரிபாகம் என்று சைவ சித்தாந்திகள் சொல்கிறபடி கர்மாவை ஈடுகட்டி மும்மலங்களை, அணுவால் ஏற்படும் ஆணவ மலம், கர்மாவால் ஏற்படும் கார்மிக மலம், வேத பார்வையால் ஏற்படும் மாயாமலம் என்று மூன்று சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகிறது. மும்மலங்களை அகற்றிக் கொள்ள வேண்டும். ஏன் இந்த உடம்பு உள்ள போதே இன்னொரு ஜென்மா எடுத்து இன்னொரு உடம்பு வந்தால் அதை வைத்துக் கொண்டுதான் பண்ணுவோமே என்றால் அடுத்த ஜென்மாவில் வருகிற உடம்பு எப்படிப்பட்டதாயிருக்குமோ, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று மகான்களே கதறி இருக்கிறார்களே. புண்ணிய கர்மாக்களை செய்ய எல்லா சௌகரியமும் பெற்றுள்ள மனுஷ்ய சரீரமாகத்தான் அடுத்த ஜென்மாவில் வாய்க்கும் என்று எப்படி சொல்ல முடியும்? மனுஷ பிறவியே லபித்தாலும் சத்கர்மா பண்ணுவதற்கு இப்போதிருக்கிற சக்தியும் புத்தியும் சௌகரியமும் சந்தர்ப்பமும் சரவுண்டிங்கும் அப்போது இருக்கும் என்று எப்படி எதிர்பார்க்கலாம்? இப்போது கர்ம பூமியான இந்த தேசத்தில் பிறந்து இத்தனை சாஸ்திரம் க்ஷேத்திரம் ஸ்தோத்திரம் அநேக சாதனா மார்க்கங்கள் ஆச்சாரியன் மகான்களின் உதாரணம் எல்லாம் கிடைத்திருக்கிற மாதிரியே மறுபடியும் கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா? ஆனபடியால் இந்த ஜென்மத்திலேயே இப்போது வாய்த்திருக்கிற இந்த தேகத்தை வைத்துக் கொண்டே சித்தசுத்தியை பெற்று ஜீவன் முக்தியை அடைய பிரயத்தனம் பண்ண வேண்டும். பிராக்ஷரீர விமோக்ஷணாது காமக்ரோதாத்பவம் வேகம் ச யுக்தகா ச சுகீ நரகா. பகவத்கீதை 5வது சாப்டர் 23வது ஸ்லோகம் என்றே பகவானும் சொல்லியிருக்கிறார். ஷட்நோதி இகைவ என்று ஆரம்பிக்கிறார். இக ஏவ என்பதே இகைவ என்றாக இருக்கிறது. இக ஏவ என்றால் இங்கே இருக்கிற போதே என்று அர்த்தம். அப்புறம் ராக்ஷரீர விமோக்ஷணாத் என்கிறாரே,
அதற்கு இந்த உடம்பு போவதற்கு முன்னாடியே என்று அர்த்தம். இங்கேயே இந்த உடம்பு போகிறதற்கு முந்தியே எவன் காமக்ரோதங்களால் உண்டாகும் சலனத்தை தாங்குவதற்கு, அதாவது அதுகளால் தான் பாதிக்கப்படாமல் அவற்றை அடக்கி ஆழ்வதற்கு வலியவனாக ஆகிறானோ அவன்தான் யோக சித்தி பெற்றவன், அவன்தான் நிஜ சுகத்தை கண்டவன் என்ற கருத்தையே இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். காமமும் குரோதமும் போகத்தான், அதாவது சித்தம் சுத்தியாகிறதற்குத்தான் இத்தனை புண்ணிய கர்மாக்கள் மதானுஷ்டானங்கள். இந்த சரீரம் விழுகிறதற்கு முந்தியே இதை கருவியாக வைத்துக் கொண்டே இவற்றை பண்ணி பண்ணி உயிரும் உடலும் பிரிவதற்கு முன் காமமில்லை குரோதமில்லை என்று ஆக்கிக் கொண்டு விட்டால் அப்புறம் உயிர் பிரிகிற போது பேருயிர் என்கிறார்களே அதில் போய் கலந்து விடலாம், மறுபடி உடம்பு எடுக்க வேண்டாம். அப்படி செய்யாமல் உயிரை விட்டால் மறுபடி அது மாட்டு உடம்பில் புகுந்து கொள்ளுமோ ஆட்டு உடம்பில் புகுந்து கொள்ளுமோ நமக்கு தெரியாது. ஆகையால் காமக்ரோதாதிகளை போக்கிக் கொண்டு விட்டோம், மனமாசுகளை முழுவதும் துடைத்தெடுத்து விட்டோம் என்று தெரிகிற வரை இந்த சரீரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான பிரயத்தனத்தை பண்ணத்தான் வேண்டும். நாம் பிரயத்தனம் பண்ணியும் அவன் ஆயுசை முடித்துவிட்டால் வேறு விஷயம், நம் கர்மா அவன் லீலை, அப்படி நடந்தால் நடந்துவிட்டு போகட்டும், அதில் நாம் பண்ணி கொள்கிறதற்கு எதுவும் இல்லை. சாவு அவன் கையில் தான் இருக்கிறது என்றால் அப்புறம் நம்மளவில் நாம் ஆயுசை நீடித்துக் கொள்ள பார்ப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். அப்படி பார்த்தால் சாவு மட்டும்தானா? நம்முடைய சகல விஷயங்களுமே, கல்யாணம், கார்த்திகை, உத்தியோகம், சாதனை பண்ணுவது, நல்லது செய்வது, கெட்டது செய்வது, எல்லாமே அவன் கையில் தான் இருக்கிறது. அந்த சூத்திரதாரி ஆட்டுவிக்காமல் நாம் என்னதான் பண்ண முடியும்? ஆனாலும் ஏதோ ஒரு வினோதமாக இதில் நமக்கே கொஞ்சம் சுயேச்சை சுவாதந்திரியம் இருந்து நாம புருஷயத்தனம் பண்ணி இந்த மற்ற எல்லா விஷயங்களையும் நடத்தி கொள்கிற மாதிரிதானே இந்த நாடகம் நடக்கிறது. அதனால் இதில் அவன் கையிலேயே இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களிலும் நம் இஷ்டம் நம் பிரயாசை இவற்றை கொண்டு நாமே செய்து கொள்கிற மாதிரிதான் மரணம் அவன் கையிலேயே இருந்தாலும் இந்த பிறவி நீங்கும் முன் ஜனன மரணத்தை தாண்டுவதற்கான யோக்கியதையை நாமே சம்பாதித்துக் கொண்டு விட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆயுஷ் ரட்சணை செய்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதற்காகவே உடம்பை ஜாகிரதையாக காப்பாற்ற வேண்டும். இதற்கு உதவும்படியாகத்தான் அநேக ரிஷிகள் ஆயுர்வேத சாஸ்திரங்களை செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆயுர்வேதத்தில் இந்த விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாஸ்திகனுக்கு வைத்தியம் செய்யாதே என்று அதில் சொல்லி இருக்கிறது. அது இந்த உள்ளர்த்தத்தில் தான். கேட்கிற போது இதென்ன கருணையே இல்லாமல் இப்படி சொல்லி இருக்கே என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் இப்படி சொன்னதே கருணையில்தான், வியாதியில்தான் கஷ்டம் தெரிகிறது. கஷ்டம் என்று வரும்போதுதான் எப்படியாவது மீள வேண்டும் என்ற தவிப்பில் கடவுள் இருப்பது நிஜமானால், வேத சாஸ்திரம் நிஜமானால் என்னை அவன் காப்பாற்றட்டும், நான் அப்புறம் சாஸ்திரப்படி பண்ணுகிறேன் என்று ஒரு நாஸ்திகன் நினைக்க முடிகிறது. வைத்தியன் சிகிச்சை பண்ண மாட்டான் என்று வைத்துவிட்டால் அப்போது நாஸ்திகன் பகவான் பக்கம் திரும்பத்தான் செய்வான். பகவானும் அவனை சொஸ்தப்படுத்தினாலும் படுத்துவான். அப்பர் கூன்பாண்டியன் மாதிரியானவர்கள் நாஸ்திகர்களான போது ஈஸ்வர சங்கல்பத்திலேயே அவர்களுக்கு வியாதி வந்து அப்புறம் ஈஸ்வர சக்தியிலேயே அவர்கள் குணமானதையும் அதனால் அநேகம் பேர் வேதத்துக்கு திரும்பி ஆஸ்திகர்களாக ஆனதையும் பற்றி படிக்கிறோம். அந்த காலத்தில் தான் அப்படி நடந்தது என்றில்லை, இப்போதும் அநேக நாஸ்திகர்கள் வெங்கடாச்சலபதி, குருவாயூரப்பன் இல்லாவிட்டால் யாரோ ஒரு மகான் அல்லது சித்த புருஷரின் அனுக்கிரகத்தால் ரொம்பவும் உக்ரமான ஏதோ ஒரு பிணி தீர்ந்ததில்தான் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்று அவர்களே எழுதி படிக்கிறோம். வைத்தியமே இல்லை என்றால்தான் ஒரு நாஸ்திகன் பகவான் பக்கம் திரும்ப அதிகம் சான்ஸ் உண்டு. பகவானுக்கும் இவனை காப்பாற்றுவதன் மூலம்
இன்னும் அநேகரை திருப்பிக் கொள்ளும் சான்ஸ் கிடைக்கும். காப்பாற்றாவிட்டாலும் கடைசி காலத்தில் இந்த நாஸ்திகன் அவனை நினைத்ததற்காக அடுத்த ஜென்மாவில் ஆஸ்திக்க புத்தி உள்ளவனாக பிறப்பிப்பான். வைத்தியம் செய்து வியாதியை போக்காததால் ஒரு நாஸ்திகன் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதாகும் அல்லவா? இந்த கஷ்ட அனுபவத்தால் அவனுடைய பாபம் குறையும். இது ஒரு உபகாரம் தானே. பாபத்தை போக்கிக் கொள்ள அவன் வேறு எந்த அனுஷ்டானமும் பண்ணாதவனாச்சே. நாஸ்திகனுக்கு வைத்தியம் பண்ணி ஆயுசை விருத்தி பண்ணுவதால் அவன் நாஸ்திக்ய பாபத்தையும் விருத்தி செய்து கொள்வதாகவே ஆகும். அவனால் ஊர் கெடுவதற்கும் ஜாஸ்தி வாய்ப்பு தந்ததாகும். இந்த மகா தோஷமெல்லாம் அவனுக்கு சேர வேண்டாம் என்ற கருணையால் தான் அப்படி சொன்னது. இந்த விஷயம் இருக்கட்டும். நான் சொன்னவற்றிலிருந்து என்ன ஏற்படுகிறது என்றால், மத ரீதியாகவும் வேதாந்த திருஷ்டியாகவும் பார்த்தால் கூட சரீர சம்ரக்ஷணம் அவசியம்தான். தர்மத்தை சாதிப்பதற்குரிய கருவியாக இருப்பது இந்த சரீரமே அல்லவா? சரீரம் ஆத்யம் கலு தர்ம சாதனம் என்றே காளிதாசன் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறான். குமார சம்பவம் 5:33. சுவரை வைத்தே சித்திரம் எழுதணும் என்பது இதுவே. ஹோமத்துக்கு தர்பையும் சமித்தும் நெய்யும் மற்ற ஆகுதி திரவியங்களும் எப்படி சாதனமோ, அப்படியே ஹோமம் பண்ணுகிற எஜமானனின் உடம்பு ஒரு சாதனம். இது இல்லாவிட்டால் எப்படி லோகக்ஷேமார்த்தம் வேத வேள்விகள் நடக்க முடியும்? இந்த வாழ்க்கையே ஒரு ஹோமமாகிற போது அதிலே ஆகுதியாவதற்கே ரட்சித்துக் கொள்ள வேண்டிய சாதனமாக சரீரம் ஆகிறது. நெல்லுதான் முக்கியம், உமியை உதறிவிட வேண்டும். ஆத்மாதான் நெல்லுமணி, சரீரம் உமி மாத்திரம்தான் என்று ரொம்பவும் வேதாந்தமாக சொல்வதுண்டு. ஆனால் இந்த உமியையும் உதறிவிடாமல் ஹோமத்துக்கு என்று சேகரித்து வைக்கிறோம். நெல்லை ஹவிசாக்கி ஆகூதி பண்ணுகிறோம் என்றால் அந்த ஆகூதியை ஏற்றுக்கொள்கிற அக்னி விருத்தியாவதற்காக உமியையே பிரயோஜனப்படுத்துகிறோம். அந்த உமியை போலவே இந்த சரீரத்தையும் ரட்சிக்க வேண்டும். மொத்தத்தில் இதுவரை நான் சொன்னதில் என்ன ஏற்படுகிறது என்றால், சரீரம் எக்கேடு கெட்டாலும் பொருட்டில்லை என்று ஆத்மாவிலே ஆணி அடித்த மாதிரி நிற்கிற பக்குவம் வருகிற வரை, அல்லது அடுத்தபட்சமாக எத்தனை உடம்புக்கு வந்தாலும் அதை கவனிக்காமல் ஈஸ்வர தியானம் பண்ணுகிற ஸ்டெடினஸ் வருகிற வரை, உடம்பை வியாதிவக்கை இல்லாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியவர்களாகவே இருக்கிறோம். மீமாம்சை என்று ஒரு சாஸ்திரம், அதிலே பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை என்று இரண்டு பிரிவு. பூர்வ மீமாம்சை கர்ம மார்க்கத்தையும் அதை சேர்ந்த தர்மானுஷ்டானங்களையும், உத்தர மீமாம்சை ஞான மார்க்கத்தையும் சொல்பவையாகும். இந்த இரண்டுக்கும் சரீர ரட்சணை செய்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. சமாதியில் நிஷ்டை கூடுகிற ஸ்திதி உண்டாகிற வரை ஞான மார்க்கக்காரனும் அநேக ஞான நூல்களை படித்து ஆத்ம விசாரம் பண்ணுவதற்காக ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. யோகத்தில் ராஜயோகம் பண்ணும்போது ஆசனம் பிராணாயாமம் ஆகியவை நல்ல ஆரோக்கியத்தையும் தருபவைதான். ஹட்டயோகத்திலோ உடம்பை ஆச்சரியமான சக்தி உள்ளதாக ஆக்கிக் கொள்கிறார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. பிரிவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவா சரணம். பிரிவா சரணம். பிரிவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பிரிவா சரணம். ராம் ராம் ஸ்ரீ குருப்யோ நம. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. பிரிவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகாபெரிவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். உலகத்தில் பட துன்பங்கள் எல்லாத்துக்குமே ஆசைதான் காரணம். இந்த ஆசைகள் எல்லாம் வந்து இந்த ஐந்து புலன்களால் தான் வருது. அதோடு மனமும் சேர்ந்து ஆட்டம் போடும்போது நம்ம கட்டத்தெல்லாம் மாட்டி திண்டாடும். அப்போ முதல்ல மனசை அடக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். மனசை அடக்கிறதுக்கு என்ன வழின்னா, இந்த பசுமாடு இஷ்டத்துக்கு போய் அங்கங்கே மேய்ஞ்சிட்டு வந்ததுன்னா கஷ்டப்படுறது இல்லையா? சில நேரம் காணாது போயிடுது, அவனா பிடிச்சி வச்சுடுறான், அதுக்கு துன்பம். கண்டதை சாப்பிட்டு வந்தால் அதுக்கு வயிற்றுக்கேடு வந்துடுது. விஷத்தை செடிகளை சாப்பிட்டா அதனுடைய பால் மற்ற வாழைக்கேடு. அதுக்காக என்ன பண்ணுறான்னா,
ஒரு நல்ல பதமான இடத்துல, நல்ல செடி கொடிகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல, நல்ல பயிர்கள் இருக்கு, கெடுதல் பண்ணாத இடத்துல என்ன பண்ற, ஒரு மொளைன ஒண்ணு அடிச்சு அதுல ஒரு கயத்தை கட்டி அதுல இந்த மாட்டை கட்டி விட்டுறான். அது சுத்தி சுத்தி வந்தா கூட அந்த ஒரு பர்டிகுலர் ரேடியஸ் தான் அது சுத்தி சுத்தி வரும். அது மாதிரி நம்ம மனசையும் அந்த பகவான் நாமாங்கிற ஒரு முறையில கட்டி ஒருத்த அடிச்சு விட்டுட்டோம்னாக்கா அந்த மனசு சுத்தி சுத்தி எங்க வந்தாலும் அந்த சுவாமியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். அப்ப இந்த ஐம்புலன்களுக்கு வந்து வேற வழி இல்லாத ஒரு நல்ல இதுலயே, ஒரு நாமரசத்திலயே, நாம ருச்சியிலயுமே தெளிச்சு என்ன பண்ணோம்னாக்கா ஒரு நாம சங்கீர்த்தத்துல ஈடுபடும். ஈடுபட்ட மத்த விஷயாதிகள்ல ஈடுபட்டா நல்ல துன்பங்கள்லாம் இல்லாத போயிடும் அப்படின்ற ஒரு அளவுல இதுல வந்து பஞ்சேந்திரியங்களை எப்படி கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி என்ன சொன்னாருன்னா ஒரு நாம ஜபம். அதுக்கு அடுத்த பாடல அப்பதான் சொல்ல போற நாமஜபத்துடைய விசேஷத்தை சொல்றதுக்காக ஒரு பீடிகை மாதிரி ஆரம்பிச்சார். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணவென்று அருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ எண்குண பஞ்சரனே. முருகன் குமரன் முருகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து என்று உணர்வு அருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ எண்குண பஞ்சரணி அப்படின்னா முருகன் அட்ரஸ் பண்றார் குரு புங்கவ குரு சிரேஷ்டன். ஆச்சாரியன்னா சிரேஷ்டமானவன். எப்படி சிரேஷ்டமானவன்னா நம்ம சொல்ல குரு பரம்பரையை சொல்லும் போது சதா சிவசம் ஆரம்பம் அப்படிதான் ஆரம்பிச்சிடும். அப்பேற்பட்ட சதாசிவன் தான் எல்லாருக்கும் குரு. ஆனா அந்த சதாசிவனுக்கே நம்ம குருவா இருந்துட்டான் பிரணவத்தை உபதேசம் பண்ணனால. அப்போ குருவுக்கும் சிறந்தவனான புங்கவன் அப்படின்னா குரு புங்கவனே அப்படின்னா குரு சிரேஷ்டனே ஆச்சாரிய சிரேஷ்டனே. அதான் இவனுக்கு மிஞ்சிய குரு இல்ல, குருவுக்கே குருன்னு அப்புறம் வந்து அவர் தானே ரொம்ப வசதி இல்லையா, ரொம்ப ஆல் பவர் பர்சன் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அதுக்கு மேல அவரே இன்னொருத்தர் சொன்னதான் கேட்கிறான்ட்டு வச்சுங்க. அப்ப அவரா ரொம்ப சிரேஷ்டமா போயிடுறா இல்லையா, அப்படி ரொம்ப சிரேஷ்டமானவனா போயிட்டான் புங்கவன் சிரேஷ்டமானவன் அப்படின்னா. இவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டா எண்குண பஞ்சரன் அர்த்தம். பஞ்சரன் அப்படின்னு சொன்னாக்க நிதின்னு அர்த்தம். நிதி அப்படின்னு சொன்ன கருணா நிதியே அப்படின்னா கருணைங்கக்கூடிய நிதி பெட்டகம்னு அர்த்தம். எல்லாத்தையும் வச்சிருக்கூடிய பொக்கிஷம்னு சொல்லும் போது அப்படி அத தமிழுக்கு பஞ்சரனே அப்படின்றது. பஞ்சரம்னா அஞ்சு அறைகள் கூட பஞ்சரையன் சொல்ல அஞ்சரையன் கூட விட்டுலாம் சொல்லுவா. அதுல வந்து இந்த ஔஷதங்கள் சம்பந்தமான பொருள் ஜீரகம் வெந்தயம் மிளகு இது மாதிரிலாம் நிறைய வச்சுப்பா. அதுக்கு அஞ்சரை பெட்டின்னு கூட சொல்லுவா. பஞ்ச அறை ஐந்து அறைகள் இதுவரை பஞ்சரணே. பஞ்சரம்னா இந்த பெட்டி. இவன் என்ன பெட்டி வச்சுருக்கான் அப்படின்னு கேட்டோம்னா இவனும் அஞ்சு விதமான அருகல் நமக்கு வச்சுருக்கான். எப்படி ஞானம் கொடுக்கறான்னா அவனுக்கு ஆயுளை தரான், ஆரோக்கியத்தை தரான், ஞானத்தை தரான், செல்வத்தை தரான், முக்தியை தரான். இப்படி அஞ்சு விதமான செல்வங்களை நமக்கு கொடுக்கறான். இந்த அஞ்சையும் வச்சுருக்கான் அவன் நிதியா உட்கார்ந்துருக்கான். அந்த பஞ்சரன் பஞ்ச அறை அஞ்சு அறைகள் இத்தனையும் வச்சுட்டு கேட்கறவாள்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறான். சில பேருக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறான், சில பேருக்கு ஏதோ பண்ணுங்க கொஞ்சம் மத்திரம் கொடுக்குறான் இல்லையா, ஒருத்தர் சுப்பு கஷாயம் மத்திரம் போட்டு கொடுக்குறோம், சில பேர் மிளகையும் சேர்த்து போட்டு வஞ்சப்படியும் போட்டு கொடுக்குற மாதிரி இவன் என்ன பண்ணா எல்லாத்தையும் வச்சுக்கலாம். யாருக்கு எதை தேவையோ அதான் பார்க்கும்போது நமக்கே ஒருத்தண்ட படிப்பு ரொம்ப ஓகோன்னு இருக்கும். ஆனால் வித்தை இருக்கிற அளவுக்கு அவன்கிட்ட பணம் செல்வங்கள்லாம் ஒன்றும் இருக்காது. அவன் திண்டாடி கஷ்டப்பட்டு இருந்தான். இன்னொருத்த அறிவு ஞானமும் ஓகோன்னு இருக்கும், ஆனால் பணமே இருக்காது. ஆனால் பணமும் இருக்கும் அறிவும் இருக்கும் அல்பாயசில் போயிடுவான். சரி எல்லாமே இருக்கும், ஆயுசும் இருக்கு, படிப்பும் இருக்கு, அறிவும் இருக்கு, ஆனால் வியாதி எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு என்ன சார் சௌக்கியமா அப்படின்னு கேட்டு கேட்டா நம்ம ஒரு வாரத்தை கேட்டதுக்கு ஒரு மணி நேரம் அவர்கிட்ட கெட்டத்தை பத்தி நமக்கு சொல்ல ஆரம்பிச்சோம். நமக்கே ஐயோ பாவம்னு தோணி போயிடும். இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சுஸ்தமான ஒரு லைஃபை கொடுத்து அவருக்கு ஒரு மோட்ச சாம்ராஜ்யத்தையும் கொடுக்கணும். இப்படி அஞ்சு விதமான சுகங்களை கையில வச்சு இந்தா இந்தா என்ன சொன்னேன் கடை விரித்தியன் கொள்வார் இல்லைன்னு ராமலிங்க வள்ளலார் சொல்லும் போது நான் எல்லாத்தையும் வச்சிருந்துருக்க எல்லாருக்கும் மார்க்கத்தை காட்டணும்னு சொல்லிட்டு நான் விரிச்சு சும்மா எடுத்துட்டு போவாங்கன்னு யாரும் வரமாட்டேங்கிறாள்னு ரொம்ப அங்கலாயிச்சார். அது மாதிரி இவனும் வச்சுன்னு யாராவது வரமாட்டாளா, வந்தா எல்லாரும் எடுத்துட்டு போலாமே, நான் அவனு கொடுக்கணுங்கிறே யாருக்கு தேவையில்லை, அவளை எடுத்துட்டே போலான்னு கதவை திறந்து வச்சு உட்கார்ந்துருக்கானா யாரும் வரமாட்டேங்க. அதனால அவன் வந்து எண்குண பஞ்சரணேன்னா இத்தனை இருந்தா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, எல்லா செல்வத்தையும் வச்சு ஒத்துண்டு உட்கார்ந்துருப்பான். ஆனா அவன் போய் கேட்டா கொடுப்போம்னா கொடுக்க மாட்டான், அவனாவும் கொடுக்க மாட்டான், கேட்டாலும் தரமாட்டான். இப்படி பிரகிருதிகள்லாம் உண்டு. அப்ப அவளுக்கு வந்து நல்ல குணங்கள் இருக்கணும். ஆனா இவனுக்கு வந்து எட்டு குணங்கள் இருக்குன்னா கோழில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தலை வணங்கா தலைன்னார் வள்ளுவர். எட்டு விதமான குணங்களை உடைய அந்த பரமாத்மாவுடைய பாதத்தை வணங்காதவனுக்கு இந்த ஐம்புலங்கள் வந்து பிரயோஜனம் இல்லைன்னு. இதெல்லாம் பாபத்தை தான் செய்யும், கட்டத்தை தான் கொடுக்கும், நல்லதே பண்ணாது, இதுக்கு குணமே இருக்காதுன்னார். அப்ப அவனுக்கு என்ன எட்டு குணம்னா பகவான்றதுக்கு என்ன அர்த்தம்னா பகவான குணம்.
அந்த குணங்கள் இருப்பதனால்தான் அவனுக்கு வந்து பகவான் பேருனார். இவர் வள்ளுவர் அழகா எண் குணத்தான்னு சொல்றார், எட்டு விதமான குணங்கள்னு. இதே சொல்லும்போது எல்லாருமே சொல்றா, இது சம்ஸ்கிருதத்துல கூட இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் கூட இருக்கு, சர்வஜதா திருப்திஹி அநாதிபோதா ஸ்வதந்திரதா நித்யம் அலுப்த சக்தி அனந்த சக்திச்ச நிராமயாத்மா விசுத்த தேகா சகா சிவத்வம் ஏத்தி. இப்படி எட்டு குணங்கள்னா அவன் சிவத்துவம் அடைஞ்சுட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு. தமிழ்ல சொல்லும்போது இவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டாக்க, தன்வயன் ஆதல் அப்படின்னு ஒரு குணம். தன்வயன் ஆதல்னா தன்னை கண்ட்ரோல்ல வச்சுக்க, தன்னை வசப்படுத்தி வச்சுக்கிறது. இந்த மனசை கட்டுப்படுத்தி வச்சிருக்கான்னு சொல்ல, அந்த மனசை கட்டுப்படுத்தி வச்சிருக்கவளல்ல, இது வேணும்னா பண்ண முடியாது, வேண்டாம் தான் பண்ண வேண்டாம், இது வேணும்னு இருக்கலாம், அது வேண்டாம், வேண்டுதல் வேண்டாமே ரெண்டும் இல்லாமே இருக்கலாம். இப்படி தன் வசம், தன்னை வசத்தில் வைத்திருக்கக்கூடியவனாக இருக்கான் பகவான். ஏன்னா அவனை தற்பேரணையா தான் சொல்ற, உன்னுடைய பிரேரணையில் தான் உலகத்தில் எல்லாமே நடக்கிறதுன்னு பட்சத்தில் கூட சொல்றாங்க இல்லையா. அப்படி எல்லாமே அவனுடைய சித்தம், அவனுடைய சங்கல்பம். சூறாவளி வந்தாலும் அவனுடைய சங்கல்பம் தான், நம்மளை காப்பாத்தினாலும் அவனுடைய சங்கல்பம் தான். அவன் என்ன நினைச்சுக்கானோ அதுதான் நடக்கும். அந்த சமயத்துல நம்ம இருக்கப்படாதுன்னு அவன் நினைச்சா நம்ம எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுவான். நாம அங்க மாட்டிக்கணும்னு நினைச்சிருந்தா ஏதோ உள்ள இருக்கிறவா டூரிஸ்ட்னு வந்து அங்க உட்காந்து மாட்டிட்டு போய் பாக்கலாமே போய் மாட்டிப்பான். அப்படி நம்ம தான் நிறைய பாக்குறோம் எல்லாத்தையும் பார்க்க. அது மாதிரி இவன் தன்னை எதுலையுமே மாட்டிக்காத அப்படியே இருந்திருக்கான். எப்படி இந்த சிறந்தி பூச்சி அந்த வலையில மாட்டிக்காத பண்ண, அதுதான் அந்த வலையை கிரியேட் பண்றது. கடைசியில் அதுவே வந்து இந்த பாம்பாட்டி எல்லாத்தையும் சுருட்டின்னு பை எடுத்துன்னு போற மாதிரி இந்த வலையை சுருட்டி சாப்பிட்டுட்டு அது பாட்டு பயின்றே இருக்குமா, தான் அதுல மாட்டிக்க முடியாது. இதை விட கனமான பூச்சிலாம் அந்த வலையில மாட்டிக்கும், ஆனா இது அந்த வலையில மாட்டிக்க முடியாது. தான் விரிச்ச வலையில் தானே மாட்டிக்காது. ஒரு அழகான ஒரு சிலந்தி பூச்சி, அதுக்கு எட்டு கால் தான், எட்டு பாதம். அது மாதிரி இவனும் எட்டு குணங்கள்ல தன்வயம் ஆதல் அப்படின்னா, அடுத்து தூய உடம்பினன் ஆதல். அவனுக்கு தூய்மையான உடம்பு, சிவன் சிவாகாரம், மங்களமான உடம்பை உடையவன், உருவத்தை உடையவன். அவனுக்கு அப்பொழுக்கே கிடையாது. நமக்கு தான் இந்த ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரண சரீரம்னு நிறைய இதெல்லாம் சொல்லிட்டுருக்கோம். ஒன்னொன்றுக்கு வந்து எத்தனையோ அந்த ஆர்ஜித பாப்பங்கள்லாம் வந்து சேர்றது, இன்னொன்று உடம்புக்கு வர வியாதிகள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்படி ஒன்னொன்னு படுத்ததுனால இந்த மூன்று விதமான உடல்களும் நமக்கு வந்து பாதையை கொடுக்கறது. அவனுக்கு உடம்பே கிடையாது, அவனுக்கு சரீரமே கிடையாது, அசரீரியவன். சரீரமே இல்லாதவனால பாதையும் கிடையாது. அதனால அப்படியே ஒரு சரீரம் இருக்கிற நம்ம கண்டுக்கு தெரிகிற உடம்பா இல்லை. சுவாமி உடம்பே இல்லாத இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, சுவாமிக்கு உடம்பு இருக்கலாம், ஆனா நாம பாக்குற உடம்பு இல்லை. நம்ம கண்ணுக்கு தெரியாதனால இல்லையன்னு சொல்ல முடியாது. இருக்குன்றதுலாம் நிச்சயமா இருக்க போறதுல, அதுவும் மாயை. இல்லைங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியலங்கிறதுனால இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால இவனுக்கு வந்து உடம்பு இருக்கா இல்லையாண்டு அது ஒரு பெரிய விசாரம், அது தத்துவ விசாரம். அப்படி உடம்பு இருக்குன்னு வச்சுட்டா கூட அவனுடைய உடம்பு தூய்மையானது, ரொம்ப பரிசுத்தமானதுன்னு. அப்புறம் இயற்கை உணர்வனாக இருத்தல், இயற்கை உணர்வு உள்ளவனாக. அவன் தான் நேச்சர், அவன் தான் பர தத்துவம், அவன் தான் பரம்பொருள். அந்த இயற்கை ஃபுல்லா அவனாவே இருக்கனால அந்த இயற்கை தானே உணர்ந்திருக்கான். அதாவது தான் யாரு, தன் சக்தி யாரும் உணர்ந்திருக்க முடியும். ரொம்ப பேருக்கு அந்த ஆத்ம போதமே இருக்கிறது இல்லை இல்லையா, அதனாலதான் கஷ்டங்கள் வருது. இவன் தன்னை பத்தி முழுக்க முழுக்க அறிந்தவனா, தன்னை பத்தி முழுக்க தெரிஞ்சதுனால தானே வந்து எங்க கிருஷ்ணாவதாரத்துல வந்து கீதா உபதேசத்துல அர்ஜுனுக்கு எல்லாத்தையுமே சொல்றாரு, இது இத்தனையும் நான் தான்றதை உணர்த்தினோம்னா அதுக்கு ஒரு தன் அறிவு ஒண்ணு வழி. அந்த தன் அறிவு உள்ளவனால தான் இவன் முற்றும் உணர்ந்தவனா. அவன் சர்வஜன், அவனுக்கு தெரியாதே ஒண்ணு கிடையாது, எல்லாம் தெரிந்தவன். அப்படி எல்லாம் தெரிந்தவன் அப்படின்றது வந்து பகவானத்தனால் தான் இருக்க முடியும். எனக்கு நமக்கு தெரியாததும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட உலகத்தை நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாமே அவனுக்கு தெரியுது, எல்லாமே அவனாக இருக்கான். அவன் இயல்பாகவே பாசங்களில் இருந்து விடுபட்டிருக்கான். அவனுக்கு வந்த பாசங்களே கிடையாது, வேணும் வா வேணும் இதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. யாரா இருந்தாலும் அப்படியே தான். இப்ப ராமாவதாரம் பண்ணும்போது கூட தசரதர் கடைசியில ரதத்துல ஏறி சுமந்தரோட வந்த அப்புறம் தசரத வந்து ராமாராமான்னு கூப்பிட்டு வராறான். ராமாராமான்னு கூப்பிட்டு வரும்போது சுமந்திரா போயிடலாம் வாசிக்கிறேன், அப்பா கூப்பிடறேன் கடுக்கட்டம் வா போலான்ட்டு. அப்பா கூப்பிட்டா என்ன சொல்றது அப்படின்னு சார் சொல்லுவார், அதுக்கா காதல கேட்கலன்னு சொல்லிடுவாங்க. இது ராமன் பொய் சொல்லியாம, ஏன்னா ஒரு நல்ல காரியத்துக்கா பொய்மையும் வாய்மை இடத்துல வள்ளுவர் சொன்னாலயோ, சரி திருப்பி வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, நீ காட்டுக்கு போறதை பத்தி எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லப்பா, பரதனே ராட்டவனால ஆண்டுட்டு போட்டோம்ப்பா, ஆனா என்ன உன்னோட அழிச்சுட்டு போட்டுன்னு வச்சுக்கோ. இந்த 66 வயசு இந்த இவருக்கு தசரத இருக்கு, இவரை தூக்கி எங்க போறது போற இடத்துல வந்த காரணமே வேற, இவரை கூட்டி எங்கயா போக முடியுமோ, போக முடியாது, பார்த்தாரு சரி வேண்டாம் அப்படின்னு விட்டா. எல்லாம் தெரிஞ்சவ, ஆனா தெரிஞ்சவனா காமிச்சிக்கல, ஆத்மானம் மனுஷம் பண்ணியா அப்படியே மனுஷனாவே நினைச்சிரு. அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டா காதல போயிடலன்னு சொல்லிடுவோம். பாபம் வந்தா கூட தோஷம் வராது, ஏன்னா இந்த பாபத்தினால ஒன்னும் பலன் கிடையாது. தசரத்துக்கும் நன்மை செய்யணும்னு பண்ணார். அதனால அவர் வந்து அனகன், பாபம் இல்லாத கூட பின்னாடி சொல்ல போறது.
அவர் இயல்பாக பாச பந்தம் கிடையாது. இல்லன்னா வா அப்பா கொஞ்சம் உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்தி எல்லாம் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. கிருஷ்ணாவதாரத்திலையும் பண்ணுவார். என்னன்னு கேட்டா அது கூட சார் சொல்லி தான் நான் ஒருத்த கேட்டிருக்கேன், பட் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ மிஸ் கோட்டிங் இட். கிருஷ்ணன் வந்து இந்த லோகத்தை விட்டு போகும்போது அப்பா அம்மா எல்லாம் உசுரோட இருந்தான்னு சொல்லுவார் சார் உடத்துல. இவருக்கே 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அப்பா அம்மாவுக்கு 125 வயசுக்கு மேல ஆயிடுச்சான். அப்படிங்கும்போது அப்பேற்பட்ட பகவானே அவதாரம் பண்றான் புத்திரனா வந்து கூட. அத்தனை பேரை வந்து நான் இந்த இழந்த பிறக்காரிக்கு மோட்சம், ஒரு பூனனுக்கு மோட்சம், ஒரு பூத்தனைக்கு மோட்சம், விருத்தாசனுக்கு மோட்சம், திருநாவுக்கு மோட்சம், ஒத்தத்தனுக்கும் மோட்சம், பகாசனுக்கு மோட்சம் கொடுத்துட்டு சொந்த அப்பா அம்மா புத்திர சுகத்தை தவி கூட்டந்து போலாமா மனுஷன் அப்படி கேட்கிற மொழி. அவனுக்கு பாச பந்தமே கிடையாது, அவாவுடைய வினை பயன்ல அனுபவிச்சே ஆகணும். இது ஏன் அப்படியே அப்படிதான் விதிச்சிருக்க, இது ரொம்ப சௌலபியமா பழகலாம், அதுக்காக மோட்சத்துக்கு கொடுத்துட மாட்டாராம். சில பேர் சொல்ல கடையில வியாபாரம் பண்ணிருப்பா, இது குழந்தை லட்சமா சாயங்காலம் வரைச்சு 2 கேக் கொண்டாடணும், முடியாது வேற அப்பா, அது வேற இது வேற, பாசம் வேற இது வேற, வேணா நான் 2 ரூபா தரேன் போய் வாங்கிக்கோ, அது கூட பக்கத்து கடையில போய் வாங்கிக்கோ, நம்ம கடையில வாங்கிக்காது, அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர எடுத்து கொடுத்துட மாட்டாராம். பெரியவா சரணம், இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி மகா பெரியவா மகிமை உபன்யாசம். வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். 1923 திருமயத்திலேந்து புதுக்கோட்டைக்கு விஜயம் பண்ணினான். புதுக்கோட்டையில அரசாங்க மரியாதையோட சகஸ்திரபாத பூஜை அப்படின்னு பண்ணினான். அதுக்கப்புறம் அங்கேருந்து திருவானைக்காவலுக்கு வந்தா, காஞ்சி காமகோடி பீடத்துக்கு ஆதிசங்கர பகவத் பாதா காலத்திலேந்து பாரத தேசத்தில் பல இடங்களில் கட்டடம் இருக்கு, மடத்தோட பிரான்ச் இருந்துருக்கு. அதில் முக்கியமானது திருவானைக்காவலில் வடக்கு வீதியில் உள்ள சங்கர மடம். இந்த பிராச்சீனமான சங்கர மடத்தை பெரியவா சுமார் 75,000 ரூபாய் செலவில் கருங்கல் திருப்பணியாக பண்ணி அதை இனாக்ரேட் பண்ணினான். இந்த திருவானைக்காவல் சங்கர மடத்தில் தான் பிரபல சயின்டிஸ்ட் சார் எஸ்எம் விஸ்வேஸ்வரய்யாவுக்கு உபநயனமானதாக அவரே எழுதியிருக்கார். இந்த சங்கர மடத்தில் தான் விஸ்வேஸ்வரய்யாவோட பிரம்மோபதேச உபநயனம்லாம் நடந்ததாக சொல்கிறார். இதுலேருந்தே தெரியறது அவளுக்கும் இந்த காமகோடி பீடத்துக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 1923 ஏப்ரல் மாதம் 29 திருவானைக்காவலில் தாடங்க பிரதிஷ்டை நடந்தது. ஆதிசங்கர பகவத்பாதால் இந்த பாரத தேசத்தில் யாத்திரை பண்ணிட்டு வரத்தே பல இடங்களில் யந்திர பிரதிஷ்டையெல்லாம் பண்ணியிருக்கார். அதில் காசியில் அன்னபூரணி, காஞ்சியில் காமாட்சி, மாங்காடில் காமாட்சி, கொல்லூரில் மூகாம்பிகை, திருவத்தியூரில் திருபுரசுந்தரி, திருப்பதி, ஸ்ரீரங்கம் முதனால பல இடங்கள்லையும் யந்திரஸ்தாபனம்லாம் பண்ணியிருக்கா. அதனால் இந்த திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்க பிரதிஷ்டனும் ஆச்சாரியால் பண்ணியிருந்ததுனால அந்த பரம்பரையில் வந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் கையாலே இந்த தாடங்க பிரதிஷ்டை அப்பப்போ பண்ணுறதா சம்பிரதாயம் இருக்கிறத ஒட்டி இந்த 1923 தாடங்க பிரதிஷ்டைக்கு பெரியவா திருவானைக்காவலுக்கு விஜயம் பண்ண வெகு விமர்சையாக இந்த தாடங்க பிரதிஷ்டை நடந்தது. இந்த தாடங்க பிரதிஷ்ட வைபவம் முடிஞ்சோடனே அதை ஒட்டி மடத்தில் ஒரு பெரிய மாநாடுக்கு, ஆஸ்திக மாநாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா பெரியவா. இந்த ஆஸ்திக மாநாட்டை ஸ்ரீரங்கம் வாணி விலாஸ் பிரஸ் அதை சேர்ந்த டி கே பாலசுப்பிரமணியர் தலைமையில் தான் நடந்தது. ரொம்ப விமர்சையாக நடந்தது, கோலாகலமாக நடந்தது. இந்து மதத்தை சேர்ந்த பல மடாதிபதிகளும் தலைவர்களும் இந்த மாநாட்டில் கலந்துண்டு ரொம்ப பயனடைஞ்சதா அவர் வர்ணிக்கிறார். அந்த பாலசுப்பிரமணியர் ஹிந்து மெசேஜ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை நடத்தின்னு வந்திருந்தார். அதில் 1923 மே 10 இந்த தாடங்க பிரதிஷ்டையை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு எடிட்டோரியல் தலையங்கம் எழுதியிருந்தார். அதில் என்ன குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிற சிலதை சுருக்கமாக அந்த வார்த்தைகளை பார்ப்போம். பாலசுப்பிரமணியம் வேந்து எழுதினது, இதுக்கு முன்னால் திருச்சி மாநகரம் கண்டுறாத அளவுக்கு பெரியவாளோட திருச்சி விஜய யாத்திரை இருந்தது. அந்த வரவேற்பு அப்படிங்கிறது 1 மைல் நீளத்துக்கு கோஷ்டிகள், அதாவது வாத்திய கோஷ்டி இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது 1 மைல் நீளத்துக்கு இருந்து தான். சுமார் 8 மைல் நீளத்துக்கு
பிரமாதமாக அலங்காரம் பண்ணப்பட்ட வீதிகள். இதில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பெரியவா பல்லாக்கில் உட்கார்ந்துட்டு வர, அந்த ஊர்வலம் ஒரு இடத்த கடக்கிறதுக்கு சுமார் 5 மணி நேரம் ஆச்சாம். அப்படின்னா எவ்வளோ பெரிய கிராண்ட் ப்ரொசஷனாக இருந்திருக்கும், ஊர்வலமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாம் எல்லாரும் கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் பாலசுப்ரமணியர் தன்னோட அந்த ஹிந்து மெசேஜில் எழுதின தலையங்கத்திலேருந்து எடுக்கப்பட்டது. அவர் சொல்கிறார், இதுபோல் ஒரு வரவேற்பை இதுக்கு முன்னால் எந்த ஒரு வைஸ்ராய்க்கோ ஏன் ராஜாக்களுக்கு கூட நடந்ததாக தெரியல அப்படின்னு சொல்கிறார். இன்னும் வேந்து சொல்கிறார், இது மாதிரி ஒரு வைபவத்தை கோலாகலத்தை இதுக்கு 2 தலைமுறைக்கு முன்னாலவா இருந்தவாள்லாம் கூட அனுபவிச்சிருக்க மாட்டா, பார்த்துருக்க மாட்டா அப்படின்லாம் ரொம்ப வேந்து எழுதியிருக்கார் வாணிவிலாஸ் பிரஸ் பாலசுப்ரமணியர். அப்படி கோலாகலமாக இந்த திருவானைக்காவல் தாடங்க பிரதிஷ்டையை முடிச்சுண்டு பெரியவா குழித்தலை கிருஷ்ணராஜபுரம் மகாதானபுரம் கரூர் வழியால் நெரூருக்கு விஜயம் பண்ணினான். நெரூரில் தான் பிரம்மஜானியான சதாசிவ பிரம்மேந்திரளோட அதிஷ்டானம் இருக்குது. அவள் இருந்த இடத்துல பெரிய வில்வ மரம் முளைச்சிருக்கு, அதுதான் அவளோட அதிஷ்டானமாக சொல்லப்படுறது. அதுக்கு முன்னால் காசியிலேருந்து கொண்டு வந்த லிங்கம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இந்த நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் காஞ்சி காமகோடி பீடத்தில் 57வது பீடாதிபதிகளாக இருந்த ஸ்ரீமத் பரமசிவேந்திர சரஸ்வதிகளோட சிஷ்யர் அப்படிங்கிறத முன்னமேயே பார்த்தோம். இந்த காமகோடி பீடத்து ஆச்சாரியெல்லாம் இந்த நெரூரில் போய் வழிபடுறது, அவளுக்கு விசேஷமான சலுகைகளோட புதுக்கோட்டை ராஜாக்கள்லாம் ஏற்பாடு பண்ண பெரியவா அங்கே போய் வழிபாடு பண்ணினா, அங்கே ஏகாந்தமாக பிரம்மேந்திரால் சன்னதியில் ரொம்ப நேரம் நிஷ்டையில் இருந்தாள். அங்கே பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், அங்கே போய் ஏகாந்தமாக நிஷ்டையில் இருந்தா. அப்படி நெரூர்லேருந்து குழுமணி அப்படிங்கிற இடத்துல பெரியவா இருந்தா. அந்த குழுமணியில் இருக்கிறதே 1923 ஜூன் மாதம் திருச்சி முனிசிபல் சேர்மனாக இருந்தார் ஸ்ரீ எஃப்ஜி நடேசையர் அப்படிங்கிறவர். அவர் பெரியவா தரிசனத்துக்கு வந்திருந்தார். அப்படி வரத்தே ஒரு இளைஞரை அழைச்சின்னு வந்திருந்தார், மலையாள பிராமண இளைஞர். அவரை அழிச்சுட்டு பெரியவாள்கிட்ட வந்தார். அந்த இளைஞருக்கு தன்னோட இந்து மதத்திலேருந்து வேற மதத்துக்கு மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஏதோ அட்ராக்ஷனில் அவர் மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ண, இந்த எஃப்ஜி நடேசையர்கிட்ட வந்து கேட்டிருக்கார், சொல்லியிருக்கார். காரணம், இந்த எஃப்ஜி நடேசையரே கிறிஸ்தவ மதத்தில் மாறி இருந்தவர். அவர் அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணினார், மதம் மாறக்கூடாது, இருக்கிற தாய் மதத்திலேயே இருக்கணும் அப்படின்லாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணார். இருந்தாலும் அதை விட பெரியவாள்கிட்ட அழிச்சின்னு வந்து பெரியவா அட்வைஸ் பண்ணினா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும், உபயோகமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால குழுமணிக்கு எஃப்ஜி நடேசியர் இந்த பையனை அழிச்சின்னு வந்திருந்தார். சுமார் 2 நாள் போல் அங்கேயே தங்கச்சன்னா பெரியவா தன்னோட காரியங்கள்லாம் முடிச்சுன்னு பூஜை முதலானெல்லாம் முடிச்சுண்டு அந்த பையனோட தனிமையில் பேசி அந்த பையனை மதம் மாறாதபடி மனம் மாறுபடியுமா பெரியவா அனுகிரகம் பண்ணினான். எஃப்ஜி நடேசியர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த பையன் அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி, நல்லவேளை என்னோட நல்ல காலம், பெரியவாள்கிட்ட நீங்கள் அழிச்சின்னு வந்து பெரியவா கிருப்பையில் நான் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்னு விட்டேன், எல்லாத்தோட எனக்கு உண்மை தெரியறது, அதோட தத்துவங்கள்லாம் புரியுறது, அதனால நாம் நல்ல கதி அடையிறதுக்கு ஒரு மதம் மாறி இந்த மதம் அந்த மதம் தான் அப்படின்னு இல்லை, எந்த மதத்தில் யார் எப்படி இருந்தாலும் அந்த மதத்தில் உள்ள அபிமானத்தோடு நாம் இருந்து நாம் சித்தசுத்தி அடைஞ்சோம்னா நிச்சயம் சத்கதி அடையலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நன்றியோடு போனார். வி.இ. வெங்கட்ரமணி அப்படின்னு ஒரு பக்தர், நல்ல வைதீக குடும்பத்தில் பிறந்தவர். அவர் வேலூரில் ஒரு அந்நிய மதத்து ஸ்கூலில் படிச்சுருந்தார். அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த ஸ்கூலில் படித்து படித்து அப்படி இருந்ததுனால சர்வீஸ் அப்படின்னாலே இந்த மதத்தில் தான் முடியும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு மனசில் ஆழமாக பசுமரத்தாணி போல் பதிஞ்சுது. அதனால் அவர் இந்த ஸ்கூல் படிப்பெல்லாம் முடித்து காலேஜ் படிப்பு முடிக்கிறதே அவருக்கு என்ன தோணித்து அப்படின்னார், இனிமேல் நம்ம ஜனங்களுக்கு சர்வீஸ்லாம் பண்ணணும், உலகத்துக்கு நல்ல விதமாக உபயோகமாக இருக்கணும்னா அந்த அந்நிய மதத்துக்கு மாறணும் அப்படிங்கிற, மாறினாதான் முடியும் அப்படிங்கிற தீர்மானத்தில் அவர் அப்படி இருந்தார். அதனால் அவர் என்ன பண்ணினார், அந்த மதத்துக்கு மாறுறது அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். இந்த விஷயம் அவள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுது. அவள் துளிக்கூட எதிர்பார்க்கலை. ஏதோ குழந்தை ஹாஸ்டல்லேருந்து ஒழுங்காக படித்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சின்னு அனுச்சாக்க கடைசியில் இப்படி விபரீதமாக ஆகிடுத்தேன், நன்னா படித்து புத்திசாலியாக ஆகிட்டார், கடைசியில் நம்ம கையை விட்டு இவன் போகிறேங்கிறானே அப்படின்னு ரொம்ப வருத்தம். எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தா, நம்மளோட குடும்ப பாரம்பரியத்தை பாரு, இதெல்லாம் யோஜனை பண்ணு, நமக்கு இது சரியாக வராது, வேண்டாம்னு சொல்லி பார்த்தா, ஆனால் அவர் தீவிரமாக
அப்பா அம்மா சொல்றதை கேட்கறதா இல்லை. ஏன்னா அவருக்கு மனசுல ஆழமா பதிஞ்சு விட்டதுனால மதம் மாறிவிடுறது அப்படின்னே தீர்மானமா இருந்து அந்த ஒரு நிலைமையில அப்பா அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அந்த பையன்ட்ட சொன்னா, நீ ஒன்னே ஒன்று பண்ணு, எங்களுக்கு கடைசி ஆசையா இதை வச்சுக்கோ, நீ இது மதம் மாறுறதுக்கு முன்னால காஞ்சிபுரம் போய் பெரியவாள ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு. இவருக்கு அதுலதான் நம்பிக்கையில், இந்த மதத்து மேலேயே நம்பிக்கை இல்லை, அதுவும் இந்த மதானுஷ்டானங்களை மதாச்சாரங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துற பெரியவா மேலேயோ மடத்து மேலேயோ அவருக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அப்பா அம்மாவோட ஒரு ஆசையை நிறைவேற்றணும், அவளுக்கு மனசு வருத்தப்பட முடியுமா, நாம ஏதோ காரியம் பண்றோம், இருந்தா கூட அதுல ஒரு சின்ன பிரியம் மாதிரி இது இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணினர், அப்பா அம்மாவோட வற்புறுத்தலுக்காக பெரியவாள்கிட்ட வந்தார். ஓரமா தான் நிக்கிறார், ஏன்னா இவருக்கு ஒன்றும் பக்தி ஸ்ரத்தையோட வரலையே, இவர் ஏதோ அப்பா அம்மா சொன்னதுக்காக தானே வந்திருக்கார், ஓரமா நின்று வேடிக்கை பார்த்து நின்று. அப்படி இவர் வந்த சமயத்துல ஒரே கூட்டம், முன்னால ஒரு வெள்ளக்கார அம்மா, அந்த அம்மா உட்காந்துன்னு பெரியவாள்கிட்ட பேசின்னு இருக்கா. அந்த டாபிக் என்ன இருந்தது அப்படின்னா, அந்த அம்மா மேல்நாட்டை சேர்ந்தவோ, நமது இந்திய கலாச்சாரத்தையும் இந்து மதத்து மேலேயும் பரிச்சயம் ஏற்பட்டு அதுல ஒரு பிரமிப்பு வந்து ஆசை வந்து இந்து மதத்துக்கு மாறணும் அப்படின்னு அந்த அம்மா ஆசைப்பட்டு இதை எப்படி மாறுறது என்ன பண்ணும் அப்படின்னு பெரியவாள்கிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்காக வந்திருக்கா. இதை பெரியவாள்கிட்ட கேட்டிருக்கா. இந்த அம்மா கேட்ட இந்த கேள்விக்கு பெரியவா பதில் சொல்லிட்டு இருக்கா. கூட ஒருத்தர் வச்சுருப்பா மீடியேட்டர், அவள் மூலியமாக தான் பதில் சொல்ல சொல்லுவான். பெரியவா சொல்றா, அவள்கிட்ட சொல்லு, எல்லா மதமும் அன்பா இருக்கிறத தான் போதிக்கிறது, எல்லா மதமும் சேவையைத்தான் போதிக்கிறது, அதாவது எல்லா மதத்திலையும் ஞானத்தை அடையணும் கடவுளை அடையணும் அப்படிங்கிறது தான் லட்சியமா இருக்கு. அதனால இந்த அடையறதுக்கு நாம ஞானத்தை அடையறதுக்கோ சேவை பண்றதுக்கோ மோட்சத்தை அடையறதுக்கோ மதமோ எதுவும் தடையா இல்லை, அதை எங்க இருந்தாலும் அடைஞ்சுடலாம், ஒன்னே ஒன்று ஞாம தீர்மானமா வச்சுக்கணும். இங்கேந்து பார்த்தா பெரியவா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா. அந்த பிரிட்ஜில் பார்த்தேன்னா, பாலத்தில் பார்த்தேன்னா, இந்த நேப்பியர் பாலம் அப்படின்னு இங்கே மெட்ராஸில் இருக்கு, அதில் பார்த்தேன்னா ஆர்ச்சு ஆர்ச்சா வளவு வளவா இருக்கும் அந்த சைடில், அதில் ஒரு வளவுக்கு அடியில் நின்று கடைசியில் இருக்கிற வளவை பார்த்தா நாம் நிற்கிற வளவு ரொம்ப பெருசாக இருக்கிறாப்புல இருக்கும், அந்த வளவு சின்னதாக இருக்கிறாப்புல இருக்கும், எவ்வளவு தூரக்கு தூரக்கு போகிறதோ அது சின்னதாக தெரிகிறாப்புல இருக்கும், நாம் பக்கத்தில் இருக்கிறது தான் பெருசாக இருக்கிறாப்புல இருக்கும். இதை மாதிரி தான் எல்லாருக்குமே, நாம் எந்த மதத்தில் எந்த ஜாத்தியில எந்த குலத்தில் எந்த சம்பிரதாயத்தில் பிறந்து வளர்கிறோமோ அதுதான் நமக்கு பெருசு மாதிரி தெரியறது. இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, நம்மளோடது நமக்கு சக்தியா தெரிஞ்சா பெருசா தெரிஞ்சா தப்பு இல்லை. ஆனா தப்பு எங்க வந்துருதுன்னு, அந்தண்ட இருக்கிறத பக்கத்துல இருக்கிறத தூரம் இருக்கிறத பார்த்து அது ஏதோ சின்னது அது ஏதோ மட்டம் அப்படின்னு நமக்கு ஒரு பாவம் வருதே, இதுதான் பெரிய விபரீதம். இது மாதிரி நமக்கு ராகத்வேஷங்கள்லாம் போகணும், விருப்பு வெறுப்பு போறதுக்கு தான் ஒரு மதம் சம்பிரதாயம் கோட்பாடு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கே வழிய, அதுவே நமக்கு ஒரு அபிமானத்தை கொடுக்கும் விருப்பு வெறுப்பை கொடுக்கும்னா அதை விட விபரீதம் வேற ஒன்றும் இல்லை. நாம் இப்போ குளிக்க போகிறோம் அப்படின்னா தண்ணியை எடுத்து விட்டுண்டா நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கும் போகணுமே வழிய, அந்த தண்ணியை விட்டுணோம்னா அதனால இன்னும் அழுக்கு ஜாஸ்தி ஆகும்னாக்க அப்புறம் தண்ணியை விட்டு குளிக்கிறதோட பர்பஸே உபயோகம் இல்லாத போய்டுறது. அதை மாதிரி தான் நாமளும் மதத்தில் எப்படி இருக்கணும், மதானுஷ்டானங்கள் எப்படி இருக்கணும், அபிமானம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பெரியவா ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்திருக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்யோன்யமாக உறவாடி இருக்கா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யார்கிட்டையும் தன்னோட மதத்தையோ தன்னோட சித்தாந்தத்தையோ தன்னோட கொள்கையோ ஒரு நாள் கூட பெரியவா திணிச்சதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா வரவாழலாம், அவாவாளுக்கு பிறப்பால என்ன மதம் வந்திருக்கோ ஜாதி வந்திருக்கோ சம்பிரதாயம் வந்திருக்கோ அதுல நம்பிக்கையோட நாம அனுஷ்டானம் பண்ணணுங்கிறதான் பெரியவாளோட முக்கியமான உபதேசம். அதனாலதான் எல்லாருக்கும் பெரியவாள்கிட்ட ஃப்ரீயா வர முடிஞ்சது. ஏன்னா ஒரு பயம் இல்லை, இவர்கிட்ட போனாதானே மாத்தி விடுவோம், அத்தை பண்டுவரோ இத்தை பண்டுவரோங்கிற ஒரு சந்தேகமே கிடையாது, பயமே கிடையாது. நாமள நாமளாவே இருக்கிறதுக்கு தான் இவர் உதவியாயிருப்பார், அதைத்தான் இவர் வலியுறுத்துவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் எல்லாருமே பெரியவாள்கிட்ட அவ்வளவு பிரியமா வந்தா. இதுதான் பிரம்மஞானிகளோட லட்சணம். பிரம்மஞானிகள் எப்படி இருப்பா அப்படின்னா இப்படிதான் இருப்பா. ஏன்னா அவளுக்குன்னு ஒரு தனியா ஒரு மனசுன்னு ஒண்ணு கிடையாது, அதுல ஒரு அபிப்பிராயம்னு ஒண்ணு கிடையாது, அதில் விருப்பு வெறுப்புங்கிறது கிடையாது. பெரியவாளுக்கு மனசு கிடையாது, அதில் ஒரு அபிப்பிராயம் கிடையாது, ராகத்வேஷம் கிடையாது. அப்படி மனசுன்னு ஒன்று இருந்துடுத்துனாதான் மீது எல்லா தோஷமுமே வரும். விருப்போ வெறுப்போ, பிடிச்சது பிடிக்காது, வேண்டியது வேண்டாதது, இதெல்லாம் எப்போ வரும்னர், மனசுங்கிறது ஒன்று உள்ளுக்குள்ளே பூந்துடுத்துனாதான் அது இருந்தால்தான். பெரியவா
யாத்திரையில் இருக்கிறது இங்கே சான்ஸ்கிரிட் காலேஜில் மயிலாப்பூரில் இருந்தா. அப்போது ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு புத்திர சோகம், ஒரே புள்ள, அந்த புள்ள அகால மரணம் அடைஞ்சிட்டான், ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிட்டான். இது ஒரு பெத்த தாயாருக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மனசு தவிச்சா வருத்தப்பட்டா, எங்கே போய் சொல்லி இந்த துக்கத்தை எப்படி ஆத்திக்கிறதுன்னு தெரியல. பெரியவாள்கிட்ட வந்தா, ஒரே புகலிடமாக பெரியவாள்கிட்ட வந்து அழுது தீத்தா. பெரியவாளும் பேசாத கேட்டுருந்தா. அந்த அம்மாக்கு இன்னொரு பயம் வந்துடுத்து, என்னென்னா இப்படி துர்மரணம் அடைஞ்சாக்க அது ஆவியாலையும் பேயாலையும் அப்படி பண்ணும் அப்படின்லாம் எல்லாம் பல பேர் பல விதமாக சொல்கிறா இல்லையா, இதெல்லாம் கேட்டோன்னு அந்த அம்மாவுக்கு பயம் வந்துடுத்து. குழந்தை போனதோட இல்லாத அந்த துக்கத்தை விட பெருசா, அது போய் இப்படிலாம் அலையும்னு சொல்கிறாளே, எல்லாரும் பயமுறுத்துறாளே, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது? பூஜை பண்ணுறதா, யாகம் பண்ணுறதா, ஹோமம் பண்ணுறதா, ஜபம் பண்ணுறதா, தபம் பண்ணுறதா, எப்படி பண்ணினா அது அந்த ஆத்மா சாந்தி அடையும்? அப்படி நாம் பண்ணினாலும் அதனால ஆத்மா சாந்தி அடைஞ்சுடுத்தான் நமக்கு எப்படி தெரியும்? இப்படிலாம் அந்த அம்மாவுக்கு கவலைப்பட்டுன்னு பெரியவாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி கேட்டா. எல்லாரும் இப்படி எல்லாம் பயமுறுத்துறா, என்னன்னு தெரியல. அதனால பெரியவா தான் அனுகிரகம் பண்ண, அவ என்ன சொல்றாளோ அதை நம்புறேன். அந்த குழந்தை ஆத்மா அலையாத சாந்தி அடையிறதுக்கு என்ன சொன்னாலும் சரி, என்னோட சொத்து பத்தெல்லாம் வித்து நான் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ, எத்தனை செலவாகுமோ பண்ணுறதுக்கு காத்துருக்கேன், பெரியவா வாக்கால் சொல்லணும், அப்போதான் எனக்கு நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அழுதா. அழுதான்னா அப்படி ஒரு அழுக அழுதா. புத்திர சோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு தாயாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாதா? அப்படி அழறதே ஒரு ஆச்சரியம் என்ன நடந்தது அப்படின்னு, எய்த்தாப்பில் உட்காந்த பெரியவா கண்ணிலேருந்து தார தார தரையாக தண்ணி குட்டித்து. அந்த அம்மா குனிஞ்சு அப்படி நமஸ்காரம் பண்ணுவோம், அழுதுன்ட்ருக்கா. அப்படி எல்லாத்தையும் ஒரு வழியாக அவளுக்கு மேலே இனிமேல் அழ முடியாதுன்னு களைச்சி போனாப்புல நிமிந்து பார்த்தா பெரியவா கண்ணிலேருந்து தார தாரையாக வழிஞ்சுட்டுருக்கு. இதை பார்த்தா அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுத்து. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னு பெரியவா சொன்னால், இங்கே பாரு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். ஊரில் கிராமத்தில் உனக்கு வயல் இருக்கோ இல்லையோ, நிலபுலன் இருக்கு, அதில் இந்த பாட்டாளிகள்லாம் எல்லாரும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் மட்டும் வேலை செய்கிறா, வெயிலில் கடுமையாக உழைக்கிறா, நீ என்ன பண்ணு, அவள் அத்தனை பேருக்கும் தாகசாந்திக்கு நிறைய நீர்மோர் கரைச்சி வச்சுன்னு தனம் விநியோகம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அந்த ஏழை ஜனங்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு அவள் பண்ணுற இந்த சரீர உழைப்புக்கு தாகசாந்திக்கு நீ நீர்மோர் கொடு, இதுவே போகும் உன் பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடைய, அது அலையாத இருக்கிறதுக்கு அப்படின்னு. இதை கேட்டால் அந்த அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு துர்மரணம் அடைஞ்ச ஆத்மா என்னமோ சாஸ்திரத்தில் பார்த்தா, அதை பார்த்தா, ஒரு உலகத்தில் பார்த்தா என்னமோ அப்படியாலையும் இப்படியாலையும் இத்தை பண்ணணும் அத்தை பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறா. ஆனால் பெரியவா என்ன சிம்பிளாக முடிச்சுட்டா, ஒரு ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு ஏழைகளுக்கு பாட்டாளி மக்களுக்கு தண்ணி கொடுத்தா போகும், நீர்மோர் கொடுத்தா போகும், தண்ணீர் பந்தல் வச்சாலே போகும், ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும் அப்படின்னா, அதான் பெரியவா யாராருக்கு எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணலாமோ அவளுக்கு என்ன சக்தியோ அதுக்கேற்றாப்புல தான் சொல்லுவான். இது சொன்னால் அந்த அம்மாவுக்கு பரம சந்தோஷம். எப்படி சந்தோஷம் அப்படின்னு, என்னமோ இந்த பெரியவா இந்த பரிகாரத்தை சொன்னோடனேயே தன்னோட பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு ஏதோ மோட்சத்துக்கு போயிட்டாப்புல ஒரு பாவம். நமக்கு மனோபாவம்னா முக்கியம். எதையுமே ஒன்று பண்ணுறோம் சாஸ்திரத்தை நம்பி, இனிமேல் குருவாக்கியத்தை நம்பி ஒன்று பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு அந்த மனோபாவம் தானே அங்கே முக்கியம். இது பண்ணினா பலன் உண்டு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இருக்கிறதுனால தானே அதில் ஈடுபடுறோம். இந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது. இப்படி சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன ஒரு வருத்தம் வந்துருத்துன்னா, நாம தான் குழந்தை பெடுத்துன்னு பெரியவாள்கிட்ட அழுதது எப்படி இருக்குன்னா, பெரியவாளும் அழ வச்சுட்டோமோன்னு. பெரியவாகள்லேயும் தண்ணி கொட்டினத்தை பார்த்தோன்னு இந்த பிள்ளைக்காக பெரியவாளும் அழறாளாக்கும்னு அவன் நினச்சுன்னுட்டான். அதனால என்ன பண்ணினா, நான் என்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி பெரியவா மனசு வருத்தப்பட முடியுமா பண்ணிவிட்டேன், பெரியவாளை கஷ்டப்படுத்துட்டேன், மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும்னு திருப்பி நமஸ்காரம் பண்ணினா. உடனே பெரியவா சிரிச்சுட்டே சொல்கிறான், இப்போ புள்ள போயிட்டான்னு இத்தனை நேரம் வருத்தப்பட்டிருந்த, இப்போ இனிமேல் பெரியவாளை கஷ்டப்பட்டுட்டுமோன்னு வருத்தப்படுறதுக்கு ஆரம்பிச்சிடாத, உன்னை விட்டுட்டு புதுசாக இன்னொன்னு பிடிக்காத, உடனே ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன் பெரியவாளுக்கு மனசும் கிடையாது இல்லை வருத்தமும் கிடையாது, போயிட்டு வா நிம்மதியா அப்படின்னு. இப்படிலாம் பெரியவா ஓப்பனாலாம் சொல்லிட மாட்டா. தன்னை அறியாத சில சில சந்தர்ப்பங்களில் இதெல்லாமும் வழியில் வந்துடும். அப்போ சொன்ன வார்த்தை, உன் பெரியவாளுக்கு மனசும் கிடையாது அதில் வருத்தமும் கிடையாது. மனசுன்னு ஒன்று இருந்தானா அதில் வருத்தம் வரப்போகிறது, அப்புறம் வருத்தம் வந்தாலே பிடிச்சது வரப்போகிறது, பிடிக்காது வரப்போகிறது. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இவா பெரியவா அந்த வெங்கட்ரமணி அப்படிங்கிறவர் மதம் மாறணும்னு நினச்சின்னு இங்கே மடத்துக்கு வரத்தே இந்த வெள்ளக்கார அம்மாட்ட பெரியவா இப்படி உபதேசம் பண்ணிட்டுருக்கா. அதனால் நம்ம மதத்தில்
நாம் எந்த மதத்தில் பிறந்தமோ, எந்த சம்பிரதாயத்தில் பிறந்தமோ அதில் நம்பிக்கையோடு இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா நாம பிறந்த மதத்திலேயே சம்பிரதாயத்திலேயே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் வெளியில போறதுல எங்க நமக்கு நம்பிக்கை வரப்போறது? அதுல பாத்தீங்கன்னா தெய்வத்தின் குரலில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருக்கா. இப்படி நாம மதம் மாறத்தே என்ன பண்றோம்னர், நாம பிறந்து வளர்ந்த மதத்தையும் மட்டம் தொட்டிடுறோம், போற இடத்தையும் மட்டம் தொட்டுறோம். காரணம் என்னன்னு, எப்போ இங்கேருந்து நம்ம மனசு மாறி இன்னொன்னுக்கு போச்சோ அதுலேருந்து அதை விட இன்னொன்ன பார்த்தா மாறாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இப்படியே ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி மாறிண்டே இருந்தோம்னா என்னைக்கு எங்கே நிற்க போகிறது? கடைசியில் ஒன்றும் காப்பாற்றதே எல்லாம் கை விட்டுடும். அதுக்காக தான் பெரியவா திருப்பி திருப்பி இப்படி சொன்னது. இதை அந்த வெள்ளக்கார அம்மாவுக்கு டீட்டெயில்டாக பண்ணினா பண்ணிவிட்டு, அதனால் நீ ஓ மதத்திலேயே இருக்கலாம், இருந்து என்னென்ன பண்ணணும்னு ஆசை பண்ணுறியோ அப்படியே பண்ணி, இதுக்காக ஒரு மதம் மாறணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அவளுக்கு உபதேசம் பண்ண, அந்த அம்மா ரொம்ப தெளிஞ்சேன் ரொம்ப தெளிஞ்சேன் ரொம்ப தெளிஞ்சேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே என்ன பண்ணினா, தன்னோட தாய் மதத்துக்கே அவள் இருந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அன்பு ஒழுக இருந்து அவள் சேவை பண்ணினா அப்படின்னு தெரிய வருது. இதை கேட்டிருந்தார் இந்த வெங்கட்ரமணி. அப்படியே மனசு மாறித்து நேர வீட்டுக்கு வந்தார். அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணினார். பண்ணிட்டு ரொம்ப நல்ல காரியம் நடந்தது இன்னைக்கு, பெரியவாள்கிட்ட போனது எனக்கு கண்ணை திறந்துருத்து தெளிஞ்சுட்டேன் தெளிஞ்சுட்டேன், அதனால் இன்னுமே உங்கள் குழந்தையா உங்களோடையே வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட வீட்டிலேயே இருந்தார், தன்னோட தாய் மதத்திலேயே இருந்தார். அப்படின்னா இதுதான் மகான்களோட ஞானிகளோட தரிசனம் மாத்திரமே போகும். என்ன ஞானின்னா எப்படி, குருன்னா எப்படின்னு, அதுதான் திருமூலேஸ்வரர் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இந்த வெங்கட்ரமணி பெரியவாள்கிட்ட எதுவும் சொல்லலை பேசலை, பெரியவாளும் அவர்கிட்ட பேசலை சொல்லலை ஒன்றும் பண்ணலை, பெரியவாளை போய் பார்த்த மாத்திரம்தான், மடத்தில் போய் பெரியவாளை தரிசனம் மாத்திரம் என்ன ஆயிடுத்தினர், இதைத்தான் திருமூலேஸ்வரர் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படின்னு. அந்த குருவை போய் ரூபத்தை பார்த்தாலே போகும், அங்கே மடத்தில் தான் போய் பார்க்கணுமா என்ன, வீட்டில் ஒரு ஃபோட்டோவை வச்சுன்னு பெரியவாளை நித்தியம் ஒரு தூரம் பார்த்தாலே போகும், நமக்கு தெளிவு ஏற்படும், அஜ்ஞானம்ங்கிற இருளை போக்கும் அப்படின்னு தானே சாஸ்திரம்லாம் சொல்கிறது. அப்போ ஏற்பட்ட ஞானமயமான மூர்த்தி தான் சாட்சாத் பெரியவா. அவள் சந்நிதியில் யாருக்கெல்லாம் பெரியவாள்கிட்ட போக முடியும், பெரியவாளை தரிசனம் கிடைக்கும் அப்படின்னர், யாருக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்கிறதோ யாருக்கெல்லாம் பாக்கியம் இருக்கோ அவளுக்கு தான் கிடைக்கும். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை, வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் கண்ட பத்து இந்திரிய வயமயங்கிறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கியனை ஆண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகுள் தில்லை கண்டேனே வினைப்புறவி என்கின்ற வேதனையில் வினைப்புறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தன்னை சிறிதும் இணையாதே தன்னை சிறிதும் இணையாதே தளர் வேதி கிடப்பேனை எனை பெரிதும் ஆட்கொண்டு எனை பெரிதும் ஆட்கொண்டு என் எனை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பருத்த இணையிலேயை அனைத்து அனைத்துலகும் பொழும் பிள்ளை அம்பலத்தை கண்டேனே அம்ப
பலத்தை கண்டேனே, கண்டேனே நான் உருத்தெரியா காலத்தே உள் புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்திமேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தினால் நாயடியே அணிகுள் கண்டேனே கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லாளனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண என்றன் பசுபாசம் அறுத்தானை பல்லோரும் காண என்றல் பசுபாசம் அறுத்தானை எல்லோரும் நிறைஞ்சதில்லை அம்பலத்தை கண்டேனே எல்லோரும் நிறைஞ்சதில்லை அம்பலத்தை கண்டேனே சாதி குலம் பிறப்பு என்னும் சுடிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை அல்லலறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறர் உருவம் யான் எனது என் உரைமாய்த்து கோதில் அமுதானானை குலாவுதில்லை கண்டேனே பிறவிதனை அறமாற்றி பிணி மூப்பு என்று இவை இரண்டும் உறவினோடும் ஒழியே சென்று உலகுடைய ஒரு முதலை செறிபொழில் சூழ்த்தில்லை நகர் திருச்சிற்றம்பலம் மன்னி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே பத்திமையும் பரிசுமில்லா பசுபாசம் அறுத்தருளே பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து பேராமே பத்திமையும் பரிசும்
இல்லா பசுவாசம் அறுத்தருளி பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தமெனும் துண்கயிற்றால் சித்தமெனும் துண்கயிற்றால் சித்தமெனும் துண்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் சித்தமெனும் துண்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே விளையாடல் விளங்கு தில்லை கண்டேனே. அளவிலா பாவகத்தான் அமுக்குண்டு இங்கு அறிவின்றி விளை ஒன்றும் அறியாதே வெறுவியனாய் கிடப்பேனுக்கு அளவிலா ஆனந்தம் அளித்து என்னை ஆண்டானை அளவிலா ஆனந்தம் அளித்து என்னை ஆண்டானை களவிலாவானவரும் தொழுந்தில்லை கண்டேனே பாங்கினொடு பரிசொன்றும் அறியாத நாயேனை ஓங்கி உளத்து ஒளி வளர உலப்பிலான் பருளி வாங்கி வினை மலம் அறுத்து வான் கருணை தந்தானை நான்கு மறை பயில் தில்லை அம்பலத்தே கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொறியாகி பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொறியாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதங்கள் அனைத்துமாய் வேதமிலா பெருமையனை வேதங்கள் அனைத்துமாய் வேதமிலா பெருமையனை கேதங்கள் கடுத்தாண்ட கிளரொளியே கேதங்கள் கடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை கேதங்கள் கடுத்து ஆண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுது ஏத்தும் வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே விளங்குதில்லை கண்டேனே
திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல் உன்னற்கரியதிரு உத்தர கோசமங்கை உன்னற்கரியதிரு உத்தர கோசமங்கை மன்னி போலிந்திருந்த மன்னி போலிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பண்ணி பணிந்திரஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி அன்னத்தின் மேலேறி ஆடும் அணி மயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில்வாடி பொன்கொத்த பூன்முலை பொன்கொத்த பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ திருச்சிற்றம்பலம். நித்தமிங்கள் நாவே சரியே
பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.